வடமாகாண அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் யாழ் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அபிவிருத்தி வேலைகள் தொடர்பான முன்னேற்றங்கள் தாமதங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள்குடியேற்றம், வீட்டுத் திட்டம், விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசனம், கல்வி, சுகாதாரம், மின்சாரம், வீதி அபிவிருத்தி, உள்ளூராட்சி திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அரசாங்க அதிபர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளினதும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகளினதும் கருத்துக்களை விரிவாக கேட்டறிந்து கொண்டார். ஜனாதிபதி உரையாற்றும் போது காணிகள் பகிர்ந்தளிப்பது தொடர்பான பிரச்சினை வடமாகாணத்தில் மட்டுமல்ல நாடளாவிய ரீதியில் காணப்படுவதாக சில கோரிக்கைகள் உடனடியாக செயற்படுத்த முடியாது எனவும் இந்த நாட்டில் தற்போது அபிவிருத்தியும் சமாதானமும் முக்கியமானது என்ற நிலைப்பாட்டிலேயே எமது அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் மட்டும் 8000 மேற்பட்ட பட்டதாரிகள் வேலையில்லாமல் உள்ளனர். வன்னி தொண்டராசிரியர்களின் நிரந்தர நியமனம் வழங்கும் விடயம் கவனத்தில் எடுக்குமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த அபிவிருத்தி மீளாய்வு மாநாட்டில் பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, சுகாதாரத்துறை அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வெஸ்ரி அலன்டின், நாடாளுமன்ற உறுப்பினர் உனைஷ் பேரோ, வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறி, வடமாகாண அரசாங்க அதிபர்கள், கல்வி துணைக்கள உயர் அதிகாரிகள், பிரதேச செயலர்கள் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.